வணக்கம் விவஸ். இந்துக்கள் உயிருக்கு மேல புனிதமா நினைக்கிறது கங்கை. இந்தியாவின் தேசிய நதியான இது உலகின் 5வது முக்கிய நதியாகவும் திகழுது. உத்தரகாண்ட் மாநிலத்துல இமயமலையில உற்பத்தியாகும் கங்கை உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம் ஆகிய 3 மாநிலங்களை கடந்து வங்கதேசத்தை அடைஞ்சு இறுதியில வங்காள விரிகுடாவில கலக்குது. ஆக மொத்தம் 2525 கிலோமீட்டர் ஓடும் கங்கை உருவாக்கிய நகரங்களா ரிஷிகேஷ், ஹரித்வார், அலகாபாத், பட்னா ஆகியவற்றை சொல்லலாம். கங்கை உற்பத்தியாகும் கங்கோத்ரியில கங்கை அம்மனுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு. ராமரின் முன்னோரான பகீரதர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தவமிருந்து தேவலோக கங்கைய பூமிக்கு வரவழைச்சாரு. அதனால கங்கை ஆற்றுக்கு முதல் பெயர் பாகீரதிதான். இது தேவ பிரயாகை நகர்ல அலகநந்தா ஆற்றோட கலக்கும் போதுதான் பிரதான பெயரான கங்கையை அடையுது. உண்மையில கங்கோத்ரியிலிருந்து 19 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கோமுகம் பனி பாறைதான் கங்கையின் பிறப்பிடம். இந்த கோமுகத்துக்கு போற வழியில பாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு போகும்போது தங்கின குகையையும் பார்க்கலாம். பொதுவா முதலைய வாகனமா கொண்ட இந்த கங்கை அம்மன் தான் மகாபாரதத்துல தாத்தானு புகழப்பட்ட பீஷ்மருக்கும் தாய். எத்தனை நாள் வச்சிருந்தும் கிருமிகள் வராத ஒரு தண்ணீர் உண்டுன்னா அது கங்கை தான். அதனாலதான் இந்துக்கள் வீட்டுல எப்பவும் கங்கை இருக்கும். யமுனை, கோமதி, கண்டகி ஆகியவைகளை துணை ஆறுகளாக கொண்ட கங்கைக்கு வாரணாசியிலும் ஹரித்வார்லியும் பிரம்மாண்ட ஆரத்திகளும் நடத்தப்படுது. சரியா 30 நிமிடங்கள் நிகழும் இந்த கங்கா ஆரத்திய 7 நபர்கள் சங்கநாதம், பாடல், வெண்சாமரம், கற்பூர ஆரத்தி ஆகியவற்றோட நடத்துறாங்க. வட மாநிலங்கள்ல சிறந்த பொழுதுபோக்காகவும் இருக்கும் இந்த கங்கா ஆரத்திய பாக்குறதுக்குன்னே ஆயிரக்கணக்கான மக்கள் மாலை நேரங்கள்ல கூடுறாங்க. கங்கையில குளிச்சா பாவங்கள் போகுங்கிறது நம்பிக்கை. ஆனா இந்த கங்கையும் பாவங்கள் தாங்க முடியாம கடந்த 2013வது வருஷம் ரௌத்ர ரூபம் எடுத்தாங்க. உத்தரகாண்ட், ரிஷிகேஷ், ஹரித்வார்னு இந்த நகரங்கள்ல மிகப்பெரிய சேதங்களையும் ஏற்படுத்தினாங்க. சிவபெருமான் ஜடாமுடியில அமர்ந்து சாந்தமான கங்கைக்கே கோபத்தை ஏற்படுத்தினது நமது உலகமயமாக்கல் தான். இதனால தட்பவெப்பம் அதிகரிச்சு கங்கை பெருக்கெடுத்து ஓடினாங்க. மேலும் பிளாஸ்டிக், துணி, ஆலை கழிவுகள்னு எல்லாம் கங்கையில சேர்ந்து இந்தியாவின் மிகவும் புனிதமான நதி இப்போ உலகின் 2வது அசுத்தமான நதியா மாற்றப்பட்டிருக்கு. உண்மையில கங்கைய நேசிக்கிறவங்க, அத புனிதமா பூஜிக்கிறவங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இது. இதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்ம டெம்பிள் ரகசியம் தலைப்பு முடிக்கிறோம். இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.